நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பேற்பட்ட ஞான யோகியா இருந்தாலும் கர்மத்தோட தான் இருக்கணும். இந்த கர்மங்களை செய்ய மாட்டேன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? சோம்பல் முதல் காரணம். காலங்கார்த்தால எழுந்திருக்கணும், நேரம் பார்க்கணும், தீர்த்தமாடிட்டு வரணும். இப்போ இதான ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னு வச்சுங்க, ரெண்டு மூணு சேர்ந்ததுன்னா போயே போச்சு. மகர சங்கராந்தி பண்டிகை, கார்த்தாலேருந்து மத்தியானம் 4:30 வரைக்கும் சாப்பிட முடியாது. 4:30 மணிக்கு தான் பொங்கப்பானை வைக்கவே வைக்கணும். அதுக்கப்புறம் அது 5:30 மணிக்கு பொங்கும். 4:30 மணிக்கு மேலே தான் இவன் அவ யார் தழுகை பண்ண போறாளோ தழுகை பண்ண போறோம், தர்ப்பணத்தை பண்ணணும்னா அப்பதான் பண்ண முடியும். பண்ணிட்டு அன்னைக்கு சாப்பிட்டு ஓஞ்சி உட்காந்தா 7 நிச்சயம் ஆக போறது. அதுக்குள்ள பெருமாள் புறப்பாடாயிடும். ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு அவருக்கு உற்சவம் நடக்கும். உற்சவத்தின் உடல இது பொங்கல் பண்டிகை உற்சவம் நடக்குன்னு பார்த்தா அத்தியான உற்சவம் வேற. அப்ப ஒரு பக்கம் அத்தியான உற்சவம், ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகை உற்சவம், ஒரு பக்கம் உத்தராயண புண்ணிய காலம் பிறந்திருக்கு இவன் தர்ப்பணம் பண்ணி ஆகணும், இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற பண்டிகைகளை விட்டுற முடியுமா? அப்ப பண்டிகைக்கு வேண்டிய பொங்கப்பானையை வச்சாகணும். இது இத்தனையும் பட்டினி கடந்து இப்படின்னு நினைச்சு உட்காண்டுருவாரு. இது எதுக்கு சுவாமி? இதுக்கு தான் நாங்க ஞான யோகம்னு சொன்னோம். அப்பவே ஏன் சொன்னோம் பார்த்தீரோ இல்லையோ? ஞான யோகமாட்டா இது எதை பத்தி கவலைப்பட வேண்டாமோ இல்லையோன்னா, முதல்ல நான் ஞான யோகி ஆனான்னா இதெல்லாம் பண்றதுக்கு, இது மொத்தத்தையும் பண்ணி பண்ணி தாண்டினா தான் ஞான யோகி. நாம் ஆற அந்த நிலைக்கெல்லாம் வரல. அப்ப கர்மங்களை விடாமல் தான் செய்தாக வேண்டும். இப்படி பாருங்க, ஓஹோன்னு மெத்த படிச்சுட்டார் அவர். அப்படி 1 மணி நாழி வந்து 2 கையெழுத்து போட்டு போனா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் தலையில பார வண்டி சுமக்கிறேன், பாரம் பாரமா தூக்கின்னு போறேன், தூக்கின்னு போனா நாள் முழுக்க உழைச்சேன்னா எனக்கு 200 ரூபாய் கூலி தரா. இது ஒன்னா இருக்கு, அது ஒன்னா இருக்கு. அவர் பண்றாரே பண்றாருன்னா அவர் பண்றதுக்கு அவர் படிச்சிருக்காரு, பண்ண முடிஞ்சது. ஏன் படிக்கல, என்னால பண்ண முடியல, ஒன்னும் குற்றம் இல்லையே. இப்போ பார வண்டி இழுக்கிறவனுக்கு மோட்சம் உண்டு வண்டி இழுத்து, அந்த கழுத்து போட்டவருக்கு மோட்சம் உண்டு கழுத்து போட்டு. அதுக்கு உனக்கு இருந்ததுன்னா அதை பண்ணிக்கோ, அதுக்கு உனக்கு இல்லைன்னா இதை பண்ணிக்கோ. ஆனா லோகம் முழுக்க இதுக்கு தான் ஆள் ஜாஸ்தி, இதுதான் கர்ம யோகம், அதுதான் ஞான யோகம். ஆனா அந்த பார வண்டி இழுத்தவனும் வேலை நிறைய பார்க்கணும், கையெழுத்து போட்டு போனவரும் சந்தியாவந்தனம் பண்ணாது கழுத்து போட வர முடியாது. அதை சொல்ல வந்தேன், இப்ப அவர் என்ன சந்தியாவந்தனமோ, நான் ரொம்ப வசத்தவன் ஆயிட்டேன், அதனால் அடிப்படை கொள்கைகளை விட்டுடுவேன்னு சொல்ல முடியுமா? மகா பண்டிதன், அதனால வீட்டுல தினப்படி பெருமாளுக்கு பூஜையை பண்றது இல்லைன்னா, பண்டிதனா இருக்கிறதுக்கே பூஜை பண்றதுதான் அடையாளம். அதனால இவன் பண்டிதனா இருக்கேன்னு சொல்ல முடியாது. கர்மங்கள் யாரையும் விடாது. கர்மம் விடுறதுன்னு சொன்னாலே அதுக்கு சோம்பல் முக்கிய காரணம். ஒரு ஒட்டகம் சோம்பல் பட்டு பிராணனை விட்டுருது. சாமி எந்த ஒரு ஒட்டகம், நாங்க இதெல்லாம் இங்கெங்க வந்தது? இப்ப ஒட்டகம்னா பீஷ்மர் ஒரு ஒட்டகத்தை கூட்டின்னு வந்துட்டாரு, அடுத்த கதையில ஒரு சொல்றதே ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்துதான், அதனால அது போய் பிரம்மாவிடத்துல தபஸ் பண்ணிது. இந்த பிறவியில ஒட்டகமா இருக்கு, அது போய் தபஸ் பண்ணி கேட்கறது, ஹந்த தேகம் பிரவக்ஷாமி ஸ்ருணு காரியைக நிச்சயம் யதா ராஜ்ஞேய கர்த்தவ்யம் யச்ச கிருத்வா சுகீ பவேத். சோம்பல இல்லாமல் ஊக்கத்தோட இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேள் அப்படின்னு பீஷ்மருக்கு சொல்றார். உஷ்ட்ர உவாச்ச, உஷ்ட்ர ஊண்ட் ஊண்ட், ஹிந்தியில ஊண்ட் ஊண்ட்டுங்கிறாள், உஷ்ட்ர உஷ்ட்ரதான் ஒட்டகம். ஒட்டகம் கேட்கறது பிரம்மாவிடத்திலே, பகவன் ஸ்தத் பிரசாதான்மே தீர்காகிரீவா பவேதியம், எனக்கு நீளமான கழுத்து வேணும்னு. பிரம்மா பார்த்தார், ஏற்கனவே நீளமா தானே உன் கழுத்து இருக்கு, இன்னும் என்ன வேணும்னால், இல்ல எனக்கு 100 யோஜனை நீளம் கழுத்து வேணும். ஒரு யோஜனை 10 மைல், 100 யோஜனை நீளம் எனக்கு கழுத்து வேணுங்கிறது. சரி அதோ கேட்கறது குடிச்சிட்டார், அதனால அது ரொம்ப சோம்பலா போச்சு. ஏன்னா இப்ப இவ்வளவு கழுத்து இருந்ததுன்னா அங்க மரம் இருக்குன்னா இங்கிருந்து அங்க போய் மேயணுமோ இல்லையோ? இது என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருச்சு, உட்காந்துடுத்து கழுத்தை எங்கெங்க சுத்தணுமோ அங்க மட்டும் சுத்தும், எங்கெங்க கிடைக்கிறதோ அங்கங்க இலை தழை எல்லாத்தையும் மேய்ஞ்சுக்கும், ரொம்ப சௌக்கியமா வாழ ஆரம்பிச்சுடுச்சு. அப்ப சோம்பல் திலகம், அந்த அளவுக்கு அது பேர் வச்சுன்னு வாழ ஆரம்பிச்சுடுத்து. யாவதூர்த்தம் அதைச்செய்வ கிரீவாம் சங்கிபதே பசு தாவது தேத்தேன சதாரேன ஜம்புகேன சபக்ஷிதா. அப்படி ஒரு நாள் மழை பெய்யறது, நீண்ட தன்னுடைய கழத்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டு அங்க இருக்கிற குகைக்குள்ள இருக்கிற செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அப்ப பார்த்து ஒரு நரி தன் குடும்பத்தோட வருது, வந்து குள்ள நரி வந்து பக்கத்துல இருக்கிற பெரிய நரிகள்லாம் சேர்ந்துட்டு தன் குடும்பத்து நரியை சேர்த்துனது. எல்லாருக்கும் ஒரே பசி, மழை, அதனால சோறு கிடைக்கல. நரி பார்த்து இது என்ன குறுக்க ஒரு கழுத்து மட்டும் போறது, நல்ல வேளை ஒட்டகத்தை காணோம், அதனால கழுத்தை கடிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு நரி எல்லாம் கழுத்தை கடிச்சுது. அது கடிச்சதுன்னு இதுக்கு தெரிய வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா எங்கேயோ இருக்க கழுத்து, கழுத்து எங்கேயோ இருக்கு, இது புத்தி எங்கேயோ இருக்க போறது. அப்ப அங்கிருந்து இது தெரிஞ்சது இல்லையோ, அதுக்குள்ள பரபரப்பான கடிக்க ஆரம்பிச்சது. கடிச்ச உடனே நரம்பு மண்டலம் தளர்ந்து போக ஆரம்பிச்சுடுத்து. ஓ, அந்த கழுத்தை நாம சீக்கிரம் சுருக்கிண்டு தப்பிக்கணுமே அப்படின்னு ஒட்டகம் கழுத்தை சுருக்க சுருக்க
சுருங்கறதுக்குள்ள கடிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு நரி நன்னா கடிச்சது ஒட்டகத்துக்கு பிராணனே போயிடுச்சு. இந்த கதையை பீஷ்மர் சொல்லி சோம்பலுக்காக கழுத்து நீளம்னு கேட்டா இதுதான் ஆகும், சோம்பாத இருக்கிறதுக்கு வழியை பாரு, இது இங்கே இருந்து எட்டி எட்டி எடுக்கணும்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் எழுந்தா போய் எடுத்துடலாம் இல்லையோ, ஆனா அது எடுக்க எட்டி எட்டி பார்த்து முடுகு பிடிச்சு எடுத்துடுவோம். அதை நேரம் எழுந்தே போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அது அதுக்கு சோம்பல் தவிர்ந்தா தான் அனுஷ்டானமும் நிற்கும் என்று அந்த கதையில சொன்னார். அடுத்த கதை சொல்றாரு, இப்போ ஒரு எதிரி வராரா, வந்த உடனே தடதடான கத்தி எடுக்காதே, அவன் முதல்ல ஆக்கிரமணம் பண்ணச்சே அவனை தலை குனிஞ்சு வரவேற்று எப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுண்ட அப்புறம்தான் நீ ஆக்கிரமிக்க வேண்டும். முதல்ல நீ அடிக்கலாம், வேணும்னு உனக்கு தைரியம் இருந்தா நீ அடிக்கலாம், ஆனா எதிரியனுடைய பலாபலம் தெரியாத பண்ணாதே. எங்க தலைய நிமிரணமோ அங்க நிமிரணும், எங்க தலைய குனியணமோ அங்க குனியணும். அதுக்காக ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லா நதிகளும் கங்கா யமுனா பெரிய பெரிய நதி, இந்த நதிகள்லாம் கடல்ல போய் கலக்கும் இல்லையோ. அப்ப கடல் அரசன் சமுத்திரராஜன் நதிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சமூல சாகான் பசியாமி நிகதான் காயினோ த்ருமானு யுஷ்மாபிரிக பூர்ணாபிகி நத்தியஸ்தத்ர ந வேதசன். ஹே கங்கா மாதாவே, நீ எத்தனை அடிச்சு புரண்டு வந்திருக்கீர், கழியாறும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியான முத்தின்னு வளங்கொடுக்கும் திருநறையூர். திருமங்கியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். திருநறையூர் திவ்ய தேசம் முழுக்க எல்லா இடத்துலயும் சங்கு முத்து மாணிக்கம் முத்து சிப்பி அப்படி தெரு முழுக்க நிறைச்சிருக்குமா, யாரு தெருலாம் கொண்டு முத்து மாணிக்கம் நிறைச்சா, காவேரி எல்லாத்தையும் அடிச்சு புரட்டின்னு எடுத்துட்டு வந்திருக்காளம். வந்து பெருமாள் புறப்பாடாக போறது, அதனால வீதியை முழுக்க மொத்தால நிரப்புங்க அப்படின்னு சொன்னாலாம். பெருமாள் புறப்பாடுன்னு உடனே காவேரி தாயாருக்கு செய்தி போகுமா, அவ தம் பக்கத்துல இருக்கிற முத்து மாணிக்கத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து திருநறையூர் வீதியில பரப்பி போடுவோம். உடனே பெருமாள் புறப்பாடு ஆயிடுமா, புறப்பாடு முடிஞ்ச உடனே மறுபடியும் காவேரி வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போடுவோம். ரொம்ப ஆச்சரியமா பாசுரத்துல சாதிக்கிற அந்த திவ்யதேசத்தினோட ஏற்றம் இவ்வளவு நன்னா இருக்கு, ஊர் அவ்வளவு வளப்பமா இருக்குங்கிறதுக்காக திருவங்கியாழ்வார் பாடிட்டு இருக்கார். அதே போல வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொண்டு போடுறீள், ரத்தனம் கொண்டு வரே முத்து கொண்டு வரே. கடல் அரசன் கேட்கிறார் கங்கையை பார்த்து, ஆலமரத்தை அடிச்சுன்னு வந்திருக்கியே, மலைய பேத்துன்னு வந்திருக்கியே, கட்டடத்தை உருட்டின்னு வந்திருக்கியே, அரச மரத்தை அடிச்சுன்னு வந்திருக்கியே, தென்னை மரத்தை பார்த்தாமே, எல்லாம் இருக்கு. ஆனா கங்கா கங்கா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், ஏன் ஒரே ஒரு மூங்கில் கழிய கூட நீ கொண்டரவே மாட்டேங்கிற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கா கங்கா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், ஏன் ஒரே ஒரு மூங்கில் கழிய கூட நீ கொண்டரவே மாட்டேங்கிற, ஏன் ஒரே ஒரு நாணல் கொடிய நீ கொண்டரவே மாட்டேங்கிற, அரச மரத்தை கொண்டறியே, அதே ஆலமரத்தை கொண்டு வரையே, தென்னை மரம் வருதே பனைமரம் வருதே, ஆனா ஒரு மூங்கில் கழி கொண்டதே இல்லையே, ஒரு நாணல் புதர் அதை நீ கொண்டரவே மாட்டேங்கிறியே ஏன்னு கடல் அரசன் கங்கையை பார்த்து கேட்கிறார். ததகம் ஸ்ரோதும் இச்சாமி சர்வாசாமேவ போமதம் யதா சேமானி கூலானி ஹித்வா நாயாதி வேதசா, எதனால் உங்களுக்கு அவளுக்கு ஏதான உடன்படிக்கையோ அதனாலதான் நாணல் கொடியை நீங்க கொன்றது கிடையாதோ. கங்கோவாச்ச, கங்கா பதில் சொல்றா, திஷ்டந்தே தே யதாஸ்தானம் நகாஹேக நிகேதனாக தே தியஜந்தி ததஸ்தானம் பிராதிலோபியான்ன வேதசா. யாரொத்த நான்கிற எண்ணத்தோட நன்கு வேரோட நிக்கிறானோ, நான் வரும்போது நிமிந்துண்டு நிப்பனோ, அவன் எல்லாரையும் நான் அடிச்சு புரட்டின்னு வந்துருவேன். அதனாலே அரச மரம் நின்னுது, ஆலமரம் நின்னுது, எல்லா மரம் நின்னுது, அடிச்சுன்னு வந்துட்டேன். ஆனா கடல் அரசனே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நாணல் கொடி மட்டும் நான் எப்ப வரச்சவும் தலைய குனிஞ்சுன்னு தலைய குனிஞ்சு நான் அன்னண்ட போன உடனே தலையில முந்து விடுறது, நான் எப்படியானத பரிச்சின்னு வரணும்னு பாக்குறேன், என்னால முடியல. அப்பதான் ராஜா சொல்றார், சமுத்திர ராஜா சொல்றார், அப்ப உன் வேகத்தை கண்ட உடனே தலை வணங்கினா நீ விட்டுடுவே. அதான் தெரியறது, தலை வணங்காம வணங்கா முடியாதுன்னா அடியோட பரிச்சின்னு போயிடும், தலை வணங்கி நின்னா நிமிர்ந்து வாழலாம் இப்படின்னு தான் நீ தெரிஞ்சுக்கணும். அதனால விரோதி வரானுட்டா அவ்வளவு பெரிய ஆக்கிரமணம் வருதுன்னா உடனே எதிர்க்காதே, எங்க தலை குனியணும் எங்க வரவிடணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இதத்தான் தாமரபரணி நதிக்கரையில நம்மாழ்வார் பார்த்தார், பார்த்துட்டு பாசுரம் பாடினார். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனநே. தொழுதால் எழலாம், ரொம்ப சுலபமா படிச்சார். தொழுதால் பெருமான் திருவடி முன்னே தொழுதால், வணக்கத்தோட இருந்தால் பணிவோட இருந்தால் தொழுதால் எழலாம். தொழுது எழு என் மனநேன்னு பாசுரம் இல்லையோ, பெருமாளை தொழுதோன்னு எழுவோம், பெரியோர்களை வணங்கினோம்னு எழலாம், தொழாவிட்டால் விழலாம்.
வேற என்ன செய்வோம்? தொழுதால் எழலாம், தொழாவிட்டால் விடலாம், தொழுதாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்ன நீ புரிஞ்சுக்கோன்னு அந்த சரித்திரன் சொன்னார். அடுத்தது இன்னொரு அழகான கதை. இப்போ இந்த கதையில ஒரு ரிஷிய நல்லா பரீட்சை பண்ணி பார்த்துருத்து. ஒரு பக்கத்துல இருந்த ஒரு நாய், அவர் பக்கத்திலே ஒரு நாய் உட்காண்டிருக்கும். ஒரு நாள் அந்த நாயை சிறுத்த புலி அடிக்க வந்தது. நாய்க்கு ஒரே பயமா போச்சு. ரிஷிய ரிஷிய என்னை எப்படியானு காப்பாத்தும், நமக்கு ரொம்ப வேண்டியவன் இல்லையா, அது ஒண்ணு நல்ல நாய் இல்லை. ஆனா ரிஷி ஏதோ அதை பார்த்து சரியா தெரிஞ்சுக்காம பக்கத்துல நாயை உட்காந்து வச்சுட்டார். எங்க நீங்க படம் எல்லாம் ஆதி காலத்து சித்திரம் எல்லாம் பாருங்க, ரிஷிக்கு பக்கத்துல ஒரு நாய் படுத்துட்டு இருக்கும், இல்ல ஒரு மான் குட்டி படுத்துட்டு இருக்கும், ஒரு ஹம்ச பறவை இருக்கும், மயில் ஆடிட்டு இருக்கும், தப்பி தவறி மனுஷன் இருக்கவே மாட்டான். அதான் நமக்கு சந்தேகம். ஏன் சுவாமி ரிஷி மனுஷனே வச்சுக்க மாட்டார், நம்பிக்கை இல்ல, அதை நம்ப முடியாது, நாயை நம்புறார், ஹம்சத்தை நம்புறார், மனுஷனை நம்ப மாட்டேங்கிறார். பெருமாளுக்கு வாகனமே நம்ம மனுஷ வாகனமே இல்லையே. இத்தனை வாகனம், கருட வாகனம், திருவடி வாகனம், ஹம்ச வாகனம், யாழி வாகனம், சிங்க வாகனம், இத்தனையும் போறார். தப்பி தவறி மனுஷ வாகனம் வச்சுக்கிறது இல்ல. ஏன் கேட்டார், திரும்பி கொண்டு இறக்குவனா சந்தேகம். இதுன்னா நாலு வீதி போனா திரும்பி இறக்கிடுவான்னு தெரியும். இவன் தூக்கின் போறவன் அங்கேயே தள்ளி விட்டார்னா. அதனாலதான் பெருமான் நம்மளை நம்புறதே இல்ல. பொருள் ஹம்சத்தை நம்புறார், குதிரைய நம்புறார், யாழிய நம்புறார், ஆனா இன்னும் மனுஷனை நம்ப மாட்டேங்கிறார். அது நிஜமா இப்ப படுத்துப்போ. அன்னைக்கு எல்லாரும் தோல்ல தானே பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு போனா. இப்ப நாள்பட நாள்பட பெருமாளுக்கு நம்பிக்கை குறைஞ்சு அத்தனை தூரம் இவன் ஒழுங்கா தூக்கின்னு போவானோ தெரியலன்னு வண்டி சகடமா மாத்திட்டார். எல்லா கோயிலும் இப்ப ஒண்ணும் தோல்ல எழுந்து வேலை பண்ணிட்டு போற வழக்கத்தெல்லாம் காணும். இங்கேருந்து ஏழை பண்ணிட்டு போய் வாசல்ல வண்டியில வைப்பா. அவ்வளவு பெரிய கருட வாகனத்தோட பெருமாள் வண்டியில கிடுகிடுன்னு வந்துருவார். முன்னாடி எல்லாம் ஒரு தேர் நிலைக்கு வர்றதுக்குள்ள போரும் போர்னு இருக்கும். இப்ப அதுக்கு பின்னாடி ஒரு யந்திரம் வச்சுட்டா, அதை அப்படியே பிடிச்சு தள்ளுறதுனால 10 நிமிஷத்துல தேர் நிலைக்கு வந்துடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் நிலைக்கு வர்றதுக்கு 1.5 மாசம் ஆகும். இது முன்னாடி கதை, இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. 6 மணிக்கு தேர், 10 மணிக்கு ஆண்டாள் உள்ளே எழுதியாச்சுன்றா. ரொம்ப வேகமா போயிடுறா, ரொம்ப வேகமா வந்துடுறார். எல்லாமே அவசர கத்தியில வாழ்க்கையை முடிச்சிடும் இல்லையா. சுவாமி யார் காத்துட்டு இருக்கிறது இப்போ? அது தெருலயே நின்றுடும், தேர் நடுவுல நின்று 1.5 மாசமும் வீதியில தேர் உள்வழியா மேல ஏறணும். அவ்வளவு பெரிய தேருக்கு அர்ச்சக சுவாமி அன்னன்னைக்கு 5 வேளை ஏறணும் இறங்கணும். ஏன்னா திருவாராதனை சமர்ப்பிக்கணும் இல்லையா, பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி ஆகணும். அதை பிடிச்சின்னு மேல ஏறத்துக்குள்ள கை கால் தனியா வந்துடும். ஆனா அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அதுக்கெல்லாம் ஒண்ணு வழி கிடையாது, வேகமா போறார், வேகமா எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப கதைக்கு என்னன்னு வரும். நாய் பக்கத்துல படுத்திருந்தது, அந்த நாயை ஒரு சிறுத்தை புலி அடிக்கிறதுக்காக வந்தது. நாய் உடனே ரிஷி கால பிடிச்சு விடுச்சு. ரிஷி என்ன பண்ணார், இதை சிறுத்தை புலியா மாத்திட்டார். மாத்தின உடனே வந்த புலி பயந்து போச்சு. ஓஹோ, இந்த நாயை நம்ம அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு சிறுத்தை புலி ஓடி போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த மெதுவா நாய்க்கு தான் நிஜமாவே சிறுத்தை புலியும் தோணி போச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது, அப்படியே அப்படி ஆனந்தமா போறது வருது, ஒரு மாதிரி நடக்கும் இல்லையா. நாய் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும், சிறுத்தைப்புலி எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். நெஜத்துல சிறுத்தைப்புலி இல்ல நாய், அதுக்கு அடுத்தது ஒரு நெஜ புலி இது அடிக்கிறதுக்காக வந்தது. உடனே ஓடி வந்தது. நீர் என்ன சிறுத்தைப்புலியா மாத்தி நீர், ஆனா நெஜ புலி அடிக்க வருது, நான் எப்படி காப்பாத்திக்கிறது, இதை புலியா மாத்திட்டார். புலியா மாத்தினோடனே புலி ஓடிப்படுச்சு. புலி ஓடிப்ப கொஞ்ச நாள் ஆச்சு, யானை இது அடிக்கிறதுக்காக வந்தது. ஓ, என்ன நீர் தான் காப்பாத்தணும், யானையா மாத்திட்டார். மாத்தின உடனே யானையா உலா வந்திருந்தது, மத்த மாதங்கம்னு அப்படி இப்படி போயிருந்தது. ஒரு சிங்கம் வந்தது, சிங்கம் வந்தது அடிக்க வரச்சே, ஓஹோ யானை நான் சின்ன யானையாச்சே மாத்தும்னா சிங்கமா மாத்திட்டார். சிங்கமா உலா வந்திருந்தது. அதுக்கப்புறம் அதை விட பெரிய சரபம்ங்கிற பறவை வந்தது. அது அடிக்கிறதுன்னா அதுக்கு நிறைய தலையா நிறைய கால், சிங்கத்தை கூட சாப்பிடும். அப்படிப்பட்ட பறவையா மாத்தினார். சரபமா மாறிடுத்து, உலா வந்திருந்தது. இனிமே நமக்கு நிகரான பிராணி கிடையாது. ஆனா இந்த முனிவருக்கு பலம் அதிகம்னு தெரிஞ்சு போச்சு. இவர் தேஜஸ் வச்சிருக்கார். நாளைக்கு நாம சரபமா இருக்கிறத ஏதான் ஆக்கி விட்டார்னா, நாம சரபமாவே இருந்தா தான், அது பறவை மிருகம் ரெண்டு சேர்ந்தது ஒண்ணு, சரபம்னு பேர். அதனால அதுவாவே இருந்தா தான் நம்ம தப்பிச்சு நீண்ட நாள் வாழ முடியும். இத மாத்தின வேகத்தோட முனிவர் அடிச்சிருவோம், அடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம சரபமாவே வாழ்ந்துக்கலாமோ இல்லையோ. இந்த எண்ணம் அதுக்கு வந்ததுன்னு முனிவருக்கு தெரிஞ்சது. உடனே நாயா மாத்திட்டார். மறுபடியும் நாயாச்சு, பக்கத்துல வந்து உட்காண்டது. அப்பதான் சொல்றார், யார் உண்மையோ அவனுக்கு உணரணும் உதவணன் தர்மபுத்திரா. யாரையோ சரபமா மாத்தி பிரயோஜனம் இல்ல. நாய நாயா வச்சுக்கோ, புலிய புலியா வச்சுக்கோ, யானை யானையா வச்சுக்கோ, சிங்கத்தை சிங்கமா வச்சுக்கோ. இல்லைன்னா இந்த முனிவர் முட்டாள்தனமா பண்ணி மறுபடியும் மாத்தி நிலைக்குத்தான் நீ ஆளாவாய் என்ன அந்த கதையில சொன்னார். தர்மபுத்திரனுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நான் துரியோதனன் போரிட வந்த போது நம்ம சேனைய பார்த்துட்டு, தாம் பண்ண தப்பையும் பார்த்துட்டு, கண்ணன் இந்த பக்கம் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுண்டு போரிடாமல் சந்தி பண்ணிடுவான்னு ரொம்ப நம்பினேன் பீஷ்மரே. அவன் நம்பிக்கையை சொல்றான், நான் சண்டைக்கு வந்தேன், ஆனா என்ன நம்பிக்கையோட வந்தேன் தெரியுமா, கண்டிப்பா இந்த முட்டாள் போராட மாட்டான், நமக்கு அது நல்லதா போடும், நம்ம பாதி ராஜ்யத்தை வாங்கிப்போம், நிம்மதியா மக்கள் வாழட்டும் நினைச்சேன். எதுனால நம்பினேன் தெரியுமோ,
அப்ப பீஷ்மர் கேக்குறார், எப்படி நீ நம்பின தர்மபுத்திரா, முதல்ல பிறந்த நிலையில உன்னை கொல்லனா பாத்திருக்காங்க, லாட்சா கிரகத்துல வச்சதோ பாம்ப கடிபட விட்டதோ விஷத்தை கொடுத்ததோ எல்லாம் உன்னை கொல்ல முயற்சி பண்ணிருக்கானே, நீ அப்பவும் சண்டை போட மாட்டான்னு நம்பினேன் நீயே எதனாலே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மபுத்திர சொன்னார், நம்பிக்கைதான், நம்பினேன்னு சொன்னா எதனாலேன்னு கேட்டீர்னா நம்பிக்கையினாலதான், நம்பிக்கைதான் எனக்கு. அப்ப பீஷ்மர் சொல்றார், நம்பிக்கை ரொம்ப மெலிசான தேகமுடையது, நீ ஏன் அதை பருமனா ஆக்குறேன்னு அவர். தர்மபுத்திரனுக்கு சட்டுன்னு புரியல, என்ன நம்பிக்கை மெலிசாங்கிறீர் பருமன்கிறீர், நம்பிக்கைங்கிறது என்ன உடம்போட வருமா, அது மெலிசா இருக்குமா பருமனா இருக்குமா? அப்ப பீஷ்மர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார், நம்பிக்கைக்குன்னு ஒரு ரிஷி இருந்தார், அந்த ரிஷி வடவடான்னு ஒல்லியா இருப்பார், மத்த மனுஷனை விட 8 மடங்கு உயரமா இருப்பார், நம்மாட்டம் 8 மடங்கு ஒல்லியா இருப்பார், நம்மாட்டம் 8 மடங்கு உயரமா இருப்பார். அப்படின்னு அந்த ரிஷி எப்படி இருப்பார் பார்த்தாலே, நம்ம சுவாமி அவளுக்கெல்லாம் நம்ம எங்கயான எலும்பெல்லாம் உடஞ்சதுன்னா படம் எடுக்க போக வேண்டாம், நிறைய தெரியறது இல்லையா, உள்ளதான் இவ்வளவு எலும்பு தோலுமா தான் இருக்காரு, அப்ப எங்க உடஞ்சிருக்குன்னு பார்த்து அங்கேயே வைத்தியம் பண்ணலாம் இல்லையோ. அந்த ரிஷிக்கு தனு தனுன்னு பேர், உனக்கு தனுனா சரீரம்னு அர்த்தம், தனுன்னு ரிஷிக்கு பேரு. அந்த தனு ரிஷியோட ராஜாவத்தம் பேச போறான், ராஜாவுக்கு பிள்ள மரணம் அடைஞ்சு விட்டான், எப்படியாவது அந்த பிள்ள மீண்டுடுவான்னு ராஜா நம்புறான். அந்த நம்பிக்கையை பத்தி தான் இப்ப தனு ரிஷி போற போறார். நம்மளும் வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையோ, எதை நம்பணும் எதை நம்ப கூடாது, நம்பிக்கைங்கிறது எவ்வளவு பருமனானதுங்கிறதுக்கு தான் இந்த சரித்திரமே. இப்போ முதல்ல ஒரு கதை சொல்றார், ராஜா ஒருத்தர் மான் குட்டிய அவர் மான் அடிக்கிறதுக்காக பின்னாடி பின்னாடி ஓடினார், பலேன மகதா குப்தா சாமாத்தியா சாவரோதனா மிருகஸ்து வித்தோ பாணேன மயாசரதி சல்யவான், ஒரு 2 அம்பு போட்டார், ஆனா அது போக்கு காட்டி போக்கு காட்டி போக்கு காட்டி மான் எங்கேயோ ஓடுறது, எத்தனை தூரம் ஓடினாலும் அரசன் காணல் நீரை துரத்துறாப்புல மான துரத்தின்னு துரத்தின்னு போறான், சரி விடுன விடல இல்ல எங்கேயான அந்த மான் நிற்கும், பக்கத்துல இருக்கா சொல்றா, அது மான் துள்ளி ஓடிட்டு இருக்கும், நம்மால ஓட முடியுமா, பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுண்டு சொல்லுண்டு வில்லை அம்பை எடுத்துன்னு ஓடுறான், என்ன அம்பு விட்டால் அது 2 மைல் ஓடுறது, அதை பார்த்து விட்டா 10 மைல் ஓடுறது, இங்க அங்க அங்க எங்க போக்கு காட்டி களைச்சே போயிட்டான் ராஜா, இனிமே அவனால ஓட முடியல. அந்த இடத்துல அவன் போய் உட்கார்ந்து விட்டான், உட்கார்ந்து இடத்துல பார்த்தா 4 ரிஷிகள் இருந்தா, ரிஷிகள் இருந்தா வேறொரு முனிவர் இருந்தார், அப்ப இவன் போய் அவள்கிட்ட காலில் விழுந்து கேட்கறான், இத்தனை தூரம் நான் ஓடி வந்திருக்கேன் களைப்படைஞ்சிருக்கேன், ஏதாவது சோறு இருக்குமா, தாராளமா தரோம், உனக்கு அன்னத்தை கொடுக்குறோம் பானத்தை கொடுக்குறோம் எல்லாம் செய்யறோம், நீ பெரிய ராஜாவா இருக்கியே, உன் படை வீரர்கள்லாம் விட்டுட்டு தேரை விட்டுட்டு எங்க மூச்சிறைக்க ஓடி வந்தே அப்படின்னு அவா கேட்டா, நானா ஒரு மான துரத்தின்னு ஓடி வந்தேன், அந்த மானை பிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையில வந்தியோ, ஆமா கிட்டத்தட்ட 30 மைல் வந்துட்டேன் போ, அந்த மான் அங்கெங்க போக்கு காட்டுக்கு போக்க 30 மைல் வந்திருக்கேன், கிடைச்சதோ கிடைக்கல அப்படின்னு இப்ப என்ன பண்ண போறேன், நீங்க கொடுத்த சோத்தையும் பானத்தையும் சாப்பிட்டு துரத்த போறேன்னா, அவா கேட்டா அதான் கிடைக்கலையே இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, மறுபடியும் சாப்பிட்டுட்டு திரும்ப தேடலாங்கிறியே, எதுனால சொல்றேன், நம்பிக்கை தான் என்கிட்ட, அந்த நம்பிக்கை இருக்கே தான் நான் தேடலான்னு போறேன். அப்ப அங்க உட்கார்ந்த ரிஷிகள் இவனை பார்த்து பேசுறா, தனுவை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ரிஷிகள் பேச ஆரம்பிக்கிறார், தனு எப்படி இருக்காருன்னு சொல்றார், அதுராது அதுராது ஆசிரமம் கஷ்டித்து வாசார்த்தம் அகமம் ததா தத்திர சீராஜின தரம் கிருஷம் உச்சமதீவ உச்சம் அதீவ 8 மடங்கு உயரம் கிருஷம், அப்படியே விடவடவடான்னு இவ்வளவு மெலிசா இருக்கார், அவர் பக்கத்துலதான் ரிஷிகள்லாம் உட்காண்டிருக்கா, சரீரம் அப்படி ராஜேந்திர தச கானிஷ்டகா சமம் கிரீவா பாகு ததாபாதோ கேசாச்ச அத்வுத தரிசனா. இந்த கேள்வி இப்போ ராஜா அவளை பார்த்து கேட்கறான், நான் நம்பிக்கையோட வந்தேன், இந்த நம்பிக்கை என்ன என்னன்னு உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ராஜா ரிஷிகள் இடத்துல கேட்கறான். அப்ப அவா சொல்றா, எங்க தனுமுனிவர் இடத்துல ஏற்கனவே 2 பேர் வந்தா, அவனுக்கு வீரத்யும்னன் ஒத்தனுக்கு பேர், தந்தை ஒருத்தர் தியும்னன் தந்தை பிள்ளை 2 பேர், அதுல பிள்ள மரணம் அடைஞ்சுட்டான், எங்க போயிட்டான் எங்கயோ மரணம், அதை தேடிட்டு தேடிட்டு தாப்பனார் வரார், வந்தா எங்க தனுமுனிவர் இடத்துலதான் வந்து சேர்ந்தார், சகிதேன புறா விப்ரஹா ராஜ்யா நாத்தர்த்தமானிதா ஆசாகிருத்த ராஜேந்திர தபோதீர்கம் சமாஷ்ரிதா. இது ரொம்ப நாள் தபஸ் பண்ணிருக்கார் தனுமுனிவர், அவரிடத்துல அந்த அரசன் வந்து திரும்ப கேட்கிறான், சத்கிருத்திய நோபகுருதே பரம் சக்தியா யதாருக்கா, அரசனு இவரும் பேசிக்கிறாப்போ, அந்த அரசன் பிள்ளைய தொலைச்சுட்டான் பிள்ளை மரணம் அடைஞ்சுட்டான், அந்த பிள்ளை எப்படியானு திரும்பி வருவான் என்று ராஜா சொன்னான். அப்ப தனு சொல்றார், மரணம் அடைஞ்சவன்லாம் திரும்ப வரமாட்டான், அவன் கர்மம் முடிஞ்சு போயிடுத்து வரான்னு நினைச்சுக்கோ, இல்ல அது என்னால் நினைச்சுக்க முடியல, அவன் எப்படியோ திரும்ப வருவான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு,
அந்த நம்பிக்கை ரொம்ப மெலிதான நம்பிக்கை, ஒரு கீற்று போல இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விட்டுடு. அப்ப இவர் திருப்பி கேட்கிறார், வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில தானே இருக்கு. நாளைக்கு நம்ம இருக்க போறோம்னு தெரியுமா? ஆனா இருக்கோம்னு உபன்யாச சாத்து முறை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வைக்கிறோமே. சொல்றவர் இருக்க போறாரா, கேட்கறவா இருக்க போறாளா, எதுவுமே தெரியாது. அவ்வளவே இப்ப நாளைக்கு அடுத்தால கதை தெரியுமோ, 5 நிமிஷம் தெரியுமோ, தெரியாது இல்லையோ. அதுக்குன்னு இதெல்லாம் கூட நம்பாமையா நாம இருக்க முடியும்? நம்பிக்கை வேணும் இல்லையா அப்படின்னு அரசன் கேட்கறா. அப்ப தனுமுறைக்கு பதில் சொல்றார், நம்பிக்கை எவ்வளவு மெலியதுன்னு சொல்றேன். சட்டுன்னு ராஜா புரிஞ்சு விட்டான், நம்பிக்கை உம்மை விட மெலிசா பருமனான். நம்பிக்கை நம்பிக்கை நான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேனே, நீர் இவ்வளவு மெலியானவரா இருக்கீரே, உம்மளவுக்கு மெலிந்ததானால். அப்ப ரிஷி பதில் சொல்றார், என்னை விட மெலிசான நம்பிக்கை காட்டணமா அவனுக்கு. நானே ரொம்ப மெலியவன், என்னை விட மெலிதான நம்பிக்கை இருக்கு. சத்கிருத்ய நோபகுருதே பரம்சக்தியா யதார்கதா யாசக்தா சர்வபூதேஷு சாஷா கிருஷதரி மம. ஒருத்தன் ஒருத்தனுக்கு நல்லது செய்யறேன்னு சொன்னான், ஆனா அப்புறம் செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டான். அந்த மறுத்தவன் எப்படியான அதை செஞ்சுடுவான்னு ஒருத்தன் நம்பிட்டு இருக்கான் பார், அவனுடைய நம்பிக்கை என்னை விட மெலிச்சு. முதல்ல ஆரம்பிச்சுக்கோ, ஒருத்தன் செய்யறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டானோ இல்லையோ, அந்த மாட்டேங்கிறவன் பண்ணுவான் பண்ணுவான்னு ஒருத்தன் நம்பிட்டு இருக்கானோ இல்லையோ, அந்த நம்பிக்கை மிகவும் மெலியது. கிருதக்னேஷு செய்நன்றி கொன்றவனிடத்துல நம்பிக்கை வைக்கிறதோ, யாசக்தா நிருசம்சேஷு கருணை இல்லாதவனிடத்துல நம்பிக்கை வைக்கிறதோ, இல்ல அலசேஷு சோம்பேறிய இடத்துல நம்பிக்கை வைக்கிறதோ. ஒருத்தர் சோம்பலா இருக்காருன்னா பண்ணு 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 பண்ணுன்னு இருப்போம், ஆனா நம்மளே நம்ம அவர் அடுத்த தினம் பண்ணிட்டு போறார் அடுத்த தினம் பண்ணிட்டு போறார் நம்பிட்டே இருப்போம். நகத்தை கூட போறதில்லை, அவர் எதையும் எடுத்து எங்கேயும் வைக்க போறதில்லை, ஆனா பண்ணிடுவார். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்கார், பண்ணிடுவார்னா சோம்பல், அதனால பண்ண மாட்டேங்கிறா. சோம்பேறியனிடமோ கருணை இல்லாதவனிடமோ இல்ல செய் நன்றி கொன்றவனிடமோ நமக்கு அபகாரம் விரோதம் பண்றவனோ இவன் ஆறிடத்திலையும் நம்பிக்கை வைக்காதே. வச்சால் என்னை விட மெலிதான நம்பிக்கை. எதது என்னை விட மெலிச்சு என்னை விட மெலிச்சுன்னு ஒரு சொல்லுகிறார். அடுத்தது ஏக புத்திரா பிதா புத்திரே நட்டேவா புரோஷிதோபிவா. ஒரே ஒரு பிள்ளைதான் ஒத்தனுக்கு, அந்த ஒரு பிள்ளை எங்கயோ வெளியூர் போயிருக்கான், அங்க பூகம்பம்னு செய்தி கேட்டுட்டான். அந்த செய்தியில என் பிள்ளை போகலேன்னு ஒருத்தன் நினைச்சுட்டே இருக்கான் அந்த நம்பிக்கை என்னை விட மெலிச்சுங்கிறார். அவனுக்கு ஒரு பிள்ளை தான், ஒரு பிள்ளை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்பவும் அது என்ன நடந்தது அந்த பிள்ளைக்குன்னு எனக்கு தெரியல, செய்தி இல்லை, அது இல்லாத ஒண்ணும் இருக்காது ஒன்னா இருக்காது அப்படின்னு நினைச்சிருக்கானோ இல்லையோ, அந்த நம்பிக்கை கோடு ரொம்பவும் மெலிதானது.